கடை வந்து அம்மா அப்பாவும் 1.5 வருஷமா அவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஆரம்ப காலத்துல நியூஸ் பேப்பர் வெண்டரா தான் வேலை பார்த்தாங்க. யூஷுவலா வந்து வீட்டில் சமைப்பாங்க, ஏன்னா எனக்கு அவ்வளோவா எனக்கு சமைக்க தெரியாது. அப்பப்போ வந்து நாங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். சந்தோஷமா இருக்கு அப்பாவுக்கு உதவி செய்ய. சமைக்கணுங்கிற ஆர்வம் வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். திடீர்னு நினைச்சேன், ஏன் நம்ம ஒரு சாப்பாடு கடை வைக்கக்கூடாது? ஸோ அதுக்காக நான் என்ன செஞ்சேன், ஒரு கடைக்காரர்கிட்ட போய் நான் எப்படியாவது வேலை கற்றுக்கிறனும். நான் 1 மாசமா தொழில் கற்றுக்கிட்டேன். தனியாக தான் சமாளிச்சுட்டு வராங்க. பிள்ளைங்களும் வந்து வீக்கெண்டில் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அவங்க அப்பாவுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறது உண்டு. ஃபோக்கஸில் கடை எடுக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் எடுத்தாங்கன்னா நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன். நம்ம கடை 1960களில் கம்போங் வீடுகளில் இருந்தவங்க எல்லாரையும் அடுக்குமாடி வீடுகளில் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பொது வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்த மொத வட்டாரம் குயின்ஸ்டவுன். அதுக்கப்புறம் வீடமைப்பு திட்டத்துக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாயோவை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால தான் அந்த காலத்திலேயே காவல் நிலையம் இருந்துச்சு, நூலகம் இருந்துச்சு, நீச்சல் குளம் இருந்துச்சு, போக்குவரத்து வசதிகள் அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட வசதிகள் இருந்துச்சு. அதோட சேர்த்து நிறைய அங்காடி உணவு மையங்களும் இருந்துச்சு. நாளடைவில் இந்த வட்டாரத்தில் நிறைய மாற்றங்கள் வந்தாலுமே அங்காடி உணவு மையங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இடம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால இந்த வார நிகழ்ச்சியில் நான் எங்கே இருக்கேன்? ஐ நோ இட்ஸ் அ ட்ரிக்கி க்வெஸ்சன், பட் யூ ஆர் ரைட். நான் இப்போ இருக்கிறது துப்பாயோ, அண்ட் குறிப்பாக துப்பாயோ வெஸ் மார்க்கெட் அண்ட் ஃபுட் சென்டரில் இருக்கேன். இந்த ஹக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்வத்தோட அனுபவிக்க வந்திருக்காங்க ஷரீன் கிரேஸ். சின்ன வயசுலேருந்து என்னோட அப்பா தான் எனக்கு வந்து உணவை பற்றி நிறையா கற்றுக்கிட்டுருக்காரு, எப்படி சுவையாக சமைக்கணும். அண்ட் அவர் வந்து நிறையா கடை வச்சுருந்தார். இப்போ சமீப காலமாக அவங்களுக்கு இந்த பேக்கிங், இந்த பேஸ்ட்ரி மேக்கிங் இதிலெல்லாம் நிறைய ஆர்வம் வந்து மறுபடியாக கிளாஸ்க்கு போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் 5 வருஷத்தில் இந்த உணவுத்துறையில் தனக்குன்னு ஒரு சிறப்பான பெயர் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கடையை எடுத்து நடத்தணும் அந்த வாய்ப்பு கிடச்சின்னா கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா இந்த ஜெனரேஷனில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எத்தனையோ வழிகள் இருக்குது வியாபாரத்தை வந்து ஊக்குவிக்க. அதை கண்டிப்பாக நான் வந்து எடுத்து செய்வேன். கடை எடுக்கணும்னா நிறையா விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கணும். அதுக்கு கேபிட்டல் தேவை, அதுக்கு நிறையா உழைக்கணும், நல்லா எம்ப்ளாயீஸ் தேவை, அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். ஹலாலாக இருக்கணும், சர்டிஃபிகேஷன் தேவை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை ஒரு கடை எடுக்கும் போது. அது வந்து ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, அது வந்து நிலைத்திருக்கணும், ரொம்ப நாள் ஓடணும், அது வந்து லைக் கஷ்ட நேரத்தில் கூட வந்து சர்வைவ் பண்ணணும். நிறையா கம்பேரிட்டர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப யோசித்து தான் ஒரு விஷயத்தை செய்யணும். ஸோ ப்ராப்ளி இந்த ஃப்யூச்சர் நான் டெஃபினெட்லி வந்து கன்சிடர் பண்ணுவேன். இவங்களை பார்த்தா உங்களுக்கே கொஞ்சம் அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ மீ. ஹாய் ஷரீன், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நைஸ் நைஸ். கடைசியா மிஸ் மீ சுப்ரீம்ல பார்த்தது இத்தனை வருஷம் ஆச்சு. சரி, குக்கிங், பேக்கிங், பேஸ்ட்ரி மேக்கிங் இதெல்லாம் தவிர்த்து இப்ப இன்னைக்கு வந்து நீங்க ஹக்க ஸ்பேஸ்ல போய் வேலை செய்ய போறீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். சம்பந்தம் இருக்கு, ஏன்னா அப்பா வந்து இந்த மாதிரி கடை எல்லாம் வச்சிருந்தாரு. ஆமா, கரெக்ட். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸைட்டடா இருக்கு. திருப்பி நடத்திட்டு வராரு. சோ எங்களால இவருக்கு என்ன மாதிரியான உதவி எல்லாம் செய்ய முடியும்னு போய் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ அங்கிள். Hi. Hi,
வேலையில எடுத்து பண்றோமா இவங்க தான் ஷரீன் ஹாய் ஷரீன் இவங்க தான் இன்னைக்கு உங்க கடையில வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடையில ரொம்ப பாப்புலர் டிஷ்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஓகே என் கடையில வந்து பிரியாணி மார்னிங் பிரேக்பாஸ்ட்ல வந்து மசாலா தோசை தான் அதுதான் உங்க கடையில ரொம்ப பாப்புலரான டிஷ் நீங்க சொல்றது கேட்டாலே எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு சோ இந்த பிள்ளைய நான் உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பிளேட் எடுத்து பிரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க அத பத்தி சாப்பிட்டுட்டு பேசிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க உங்க வேலைய ஓகேயா பிரியாணி பார்க்க நல்லா இருக்கு இத நான் ட்ரை பண்றேன் அவர் கூட பேசுறேன் நீ என்ன பண்றேனா அங்களோட கிச்சனுக்கு போய் அங்க இருக்கிற விஷயங்களை வச்சு நீ ஒரு டிஷ் சமைச்சு இப்ப எங்களுக்காக எடுத்துட்டு வரணும் ஓகே அங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உள்ள போயிடலாம் நைஸ் நீங்க சொன்னீங்களே அந்த சோறு மட்டுமே சாப்பிடலாம் நல்லா இருக்கும்னு சோ இந்த காரியல இப்போ இம்ப்ரூவ் பண்ணனும்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா எதையாவது ஒரு விஷயம் மாத்தணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா இல்ல மாத்தணும்னு இல்ல வேற ஏதாவது நியூ ஐட்டம் ஏதாவது செய்வோம் அது அது மூலமா என்ன மக்களை ஈர்க்கணும் அப்படினு உங்களுக்கு ஒரு ஆசை நீங்க புதுசா ஏதாவது உங்க கடைக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும் அப்படி நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த புதுசா என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணா அப்படிங்கறத வந்து நான் சொல்ல முடியாது எனக்கு அந்த கெபாசிட்டியும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது பட் இதெல்லாம் இருக்கிற ஒருத்தரை வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம் அவரு உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப இனோவேட்டிவா புதுசா டேஸ்டியான ஒரு டிஷ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அதை நீங்க உங்களோட மெனுல இன்கார்பரேட் பண்ணி எல்லாருக்கிட்டும் நீங்க விக்கிறீங்க அப்படியே கியூ கட்டி நிக்கிது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ரைட்டா ஓகே ஷரீனுக்கு கொடுத்த டாஸ்க பிள்ளை நல்லா சமத்தா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன சமைச்சு எடுத்துக்கிட்டு வராங்கன்னு பாப்போம் வந்துச்சி என்ன செஞ்சீங்க சிக்கன் கேசடியா என்ன ஒரு ஃபேன்சி பேரு ஐயின் பொதுவா எல்லாரும் வந்து இது ஸ்டஃப் பிளாட்டானு சொல்வாங்க நான் சிக்கன் கேசரியா தான் கூப்பிடுவேன் ஏன்னா அது உள்ளுக்கு இருக்கிற இன்கிரீடியன்ஸ்னால முட்டையும் இருக்கு இதுல முட்டையும் இருக்கு ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் வெளியே போகும்போது ஒரு கேசரியா ஒரு ஸ்டார்ட்டாக ஆர்டர் பண்ணுவோம் அதே போல அதே மாதிரி மீட் நல்லா இருக்கு புரோட்டாவும் நல்லா இருக்கு பொதுவாகவே சீஸை எதில் போட்டாலுமே அது நன்றாகத்தான் இருக்கும் இந்த மெனுவில் வைக்கிறோம் மக்கள் வந்து வாங்குறாங்க நீங்க ஃபேமஸா இருக்கீங்க பக்கத்துலயே கடை திறக்கறீங்க நான் அங்கிள் கிட்ட சொல்றேன் கடையில் வந்து என்னென்ன பொருள் இருக்கணும் என்னென்ன பொருள் எந்த நேரத்தில் வாங்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ங்கிறது உங்கள் பொருள்களை வந்து உங்கள் குளிர்சாதன பெட்டிக்கு என்னென்ன பொருள்கள் போகுது அது குளிர்சாதன பெட்டி வெளியிலே வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து உங்கள் ஸ்டோருக்கு வந்து என்னென்ன பொருள்கள் போகுதுன்னு உங்கள் ஸ்டோர் வெளியில் ஒரு சின்ன லிஸ்ட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து இன்வென்ட்ரி லிஸ்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான பொருள்களை வந்து ஆர்டர் பண்ணி அதை வந்து ஸ்டாக்அப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அதே மாதிரி அண்டர் ஆர்டரிங்கும் நீங்கள் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் முக்கியமாக வந்து இந்த ஸ்டாக் லிஸ்ட் என்ன பண்ணணுன்னா இன்வென்ட்ரி லிஸ்ட் என்ன பண்ணணுன்னா உங்கள் வரவு செலவை வந்து கட்டுப்படுத்த ரொம்ப உதவியாக இருக்கும் உதயம் சீசன் 3 இது நம்ம கடை உதயம் சீசன் 3 இது நம்ம கடை நமக்கு நல்லா தெரிஞ்ச செஃப் பாலா ஒரு காலத்துல ஆசிரியரா இருந்தாரு அது தெரியுமா அதனாலயோ என்னவோ அவருக்கு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு அவருக்கு சமையல் மேல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ அதே அளவு இளையர்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுலயும் அதிகமா ஆர்வம் இருக்கு வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு இருக்கிறது ரொம்ப சகஜம் அது ஒரு ரூல் மாதிரி செஃப் பாலாவோட வாழ்க்கையிலயும் அந்த ரூல் இருந்திருக்கு ஆனா எல்லாத்தையுமே இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது அப்படிங்கிறது வாழ்க்கை இவருக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் இவரு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் பாடம் இப்ப லெட்ஸ் கோ மீட் செஃப் பாலா உங்களை இந்த துபாய் ஓவேஸ் மார்க்கெட்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்க சுத்தி பார்த்தாலும் நல்ல நல்ல கடையா இருக்கும் சாப்பிடறதுக்கு ட்ரை பண்றதுக்கு பட் உங்களோட உதவி எங்களுக்கு தேவை ஒரே ஒரு கடையில தான் அண்ட் அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ நீங்க வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க ஏற்றம் பார்த்துருக்கீங்க இறக்கம் பார்த்துருக்கீங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உண்மையா சொன்ன போனா எனக்கு வந்து ஒரு 8 ஃபெயில் பிசினஸஸ் இருந்திருக்கு 8 ஆமாம் 8 வாட்டி வந்து பிஸ்னஸ் செஞ்சு நான் நொடிச்சு போயிருக்கேன் ஆனால் நிறைய கற்றுக்கிட்டேன்
ரைட். ஆக்சுவலி நிறைய சக்சஸஸ் பார்த்தவங்களை விட அதிகமாக ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கவங்க கிட்ட தான் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இவங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறதுல நீங்கள் தான் கரெக்டான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் இன்றைக்கி நம்ம ஜிஜி இந்தியன் குசின்க்கு போக போகிறோம். அவங்களுக்கு என்ன உதவி வேணுங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஹலோ அங்கிள், இல்லை நீங்கள் வேலையை பாருங்க, ஷெஃப் வந்துட்டாரு, நான் உங்களை பற்றி கொஞ்சம் ரெண்டு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ பேசிக்லி இதுதான் அங்கிளோட கடை. அங்கிள் வந்து ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. சீன வாடிக்கையாளர்கள் நிறையா இருக்கிற இந்த கடைக்கு என்ன புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கடையில் வந்து பிரியாணி தான் மெயினாக போடுறாரு. ஆமாம், ரொம்ப ஃபேமஸ். ஆ, ஸோ பிரியாணி நல்லா போகுது. சீனர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நூடுல்ஸ் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா அவர் பீஹூன் வச்சு ஒரு பிரியாணி பண்ணுவோம். ஸோ இதை பண்ணுவோன்னா இவருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். ஏன்னா ரைஸ் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது ஆல்டர்னேட்டிவ். நூடுல்ஸும் ஆச்சு, பிரியாணிக்கு பிரியாணியும் ஆச்சு, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எங்கே அங்கிள் இங்கே வாங்களேன், உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். பேசிக்லி ஷெஃப் உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க, அது என்னென்னு அவரே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏப்ரன்லாம் தேவை, நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் உள்ளே போயிருங்க. ஷெஃப் பாலா சமைக்கிறதுக்காக உள்ள போயாச்சு. எனக்குலாம் வெளியில இருந்து பிரியாணி வாசமா தூக்குது, ஆனா அதே சமயத்துல அவர் நூடுல்ஸும் பாயில் பண்றாரு. என்னதான் சமைக்க போறாருன்னு தெரியலையே. ரொம்ப நேரமா நம்ம ரெண்டு ஷெஃப்ஸையும் காணோம். அண்ட் ஓ, வந்தாச்சே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இதுக்கு பேரு மீஹூன் பிரியாணி. மீஹூன் பிரியாணி. ஐ அம் ஸ்பீச்லெஸ் பிகாஸ் மீஹூனே டேஸ்டியா பிரியாணி மாதிரி கிண்டுனா எப்படி இருக்கும்? இட் இஸ் வெரி நைஸ் ஷெஃப். இது உண்மையிலே மக்கள் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் வெரி ஷூர். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் இல்லை, இது இந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கா. இப்போ நம்ம ரைஸ்லாம் நம்ம போட்டு ஒரே மாதிரியே கிண்டி அந்த தம்பில் போட்டு நம்ம இது பண்ணுறோம். ஆனால் இவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து கீழே மட்டனை வச்சார், அதுக்கு மேலே பீகூனை வச்சார், அதுக்கு மேலே வந்து அப்புறம் ரெசிபியெல்லாம் போட்டாங்க, பட்டாணி அது இதெல்லாம் போட்டார். அதுக்கு முன்னாடி மேலே ஒவ்வொன்றும் இந்த மாதிரி லேயர் லேயராக வச்சு அதுக்கு மேலே அப்புறம் தம்மை ஏற்றுறாரு. ரெண்டாவது நான் ரொம்ப நோட்டிஃபை பண்ணது என்னன்னு தம்மை ஏற்றும் போது வெயிட் வைக்கிறதுனா நம்ம வந்து ஸ்லிம்மில் வந்து அடுப்பை குறைப்போம். ஆமாம், இவர் அடுப்பில் வைக்கல, தோசைக்கல் மேலே வச்சார். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் அவ்வளோ அருமையாக வந்து ரொம்ப அருமையாக உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அது இதை வந்து நான் சின்னர்களுக்கு சுட சுட கொடுத்தேன்னு வைங்களேன், அப்படிதான் ஷோக்காக இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தினம் சமைக்கிறதா இருக்கீங்களா? இல்லை வீக்கெண்ட்ஸ் மட்டும் வைக்க மாதிரி, ஏன்னா டெய்லி வந்து வைக்க முடியாது. ஏன்னா இது நிறையா வேலை. ஆ, வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. தோப்பாயோ மக்களே, உங்களுக்கு புதுசாக சாப்பிட்றதுக்கு ஒரு டிஷ் தயாராக ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதை பார்த்து சாப்பிடணுன்னு இல்லை, எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஜேஜே இந்தியன் குசின், கம் ஹியர் ஒன்லி. நான் ஒரு விஷயம் மட்டும் நான் இவர் கடையில் நான் நோட்டீஸ் பண்ணேன், அதுவும் இருக்குது பார்த்தீங்களா, முட்டை பிரியாணின்னு சொல்லிட்டு 2.90 காசுக்கு நீங்கள் விற்கிறீங்க. நான் சம்டைம்ஸ் மில்க் ஷேக் வாங்கும் போது அதை விட விலையாக இருக்கும். இப்படி கட்டுப்படியாது உங்களுக்கு? இல்லை, மார்ஜின்ல அதாவது ரொம்பவும் நான் லாபம் லாபத்துக்காக எதிர்பார்க்கல. இங்கே உள்ள கஸ்டமருக்கு எப்படி இந்த டேரக்டரில் இங்கே வர்றவங்க சீனர்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எவ்வளோ கொடுக்க முடியும். ஸோ இந்த இதை பொறுத்தவரையில் நான் வந்து ஏன்னா மட்டன் வைக்கிறதுனால 490 தான் இதையும் வச்சுக்கிறேன். அப்போ கூட 5 வெள்ளியே தாண்டல. 5 வெள்ளியே தாண்டல. 490 விற்கலான்னு முடிவு பண்ணிட்டு அப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ காய்ஸ், ஐ அம் ஜஸ்ட் சேயிங், இந்த 490 பீஹூன் பிரியாணியை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. வாங்குற ரா மெட்டீரியல்ஸை வந்து கவனமாக பாதுகாக்கணும். அதை பாதுகாக்காமல் நம்ம விட்டுட்டோம்னா நாளடைவில் வந்து அதை வந்து ஃபைல் அப் பண்ணி நம்மளுக்கு லாஸை தான் கொடுக்கும். அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நீங்கள் ஜிப்லாக் பேக் யூஸ் பண்ணலாம், ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு பச்சை மிளகா யூஸ் பண்ணுறீங்க, ஓவர் ஸ்டாக் ஆகிடுச்சு பச்சை மிளகா, நீங்கள் என்ன செய்யலாம், பச்சை மிளகா காம்போ கிள்ளி வைக்கலாம், கொஞ்சம் கூட நாள் நீடிக்கும். இல்லை அதை வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கலாம், நீங்கள் சமைக்கும் போது அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நெத்திலி கருவாடு, நெத்திலி கருவாடு வந்து பொறிச்சு வைக்கிறீங்க,
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது காத்து போய் சவுத்து போயிடும் அப்படின்னு ஒரு பயமாக இருந்ததுன்னா அதையும் வந்து அரைச்சி ஒரு பவுடராக வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்கள் சமையலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாளடைவில் வந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு ரொம்ப சேமித்து கொடுக்கும். அதனால் வந்து டெய்லி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நாள்தோறும் வந்து வியாபாரம் முடிஞ்சோன்னா என்ன இருக்குது என்ன மிச்சம் இல்லைங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கண்காணிக்கணும். உதயம் சீசன் 3 இது நம்ம கடை. நானே புரோட்டா போடணும், நானே கட்டணும். ஏன்னா எனக்கு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கையிலலாம் ஆயில் இருக்கும், அதோட நான் பேப்பர் எடுக்கக்கூடாது, காயினுக்கு காசு வாங்கக்கூடாது, என்ன ரூல்ஸு. ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் இங்கே வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணிட்டு வந்து நான் திரும்ப திரும்ப வந்து அப்புறம் தொடச்சிட்டு ஒவ்வொரு கஸ்டமரையும் நான் பார்த்துட்டு வரும்போல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்பா வந்து ஏன்னா நிறையா லாங் ஹவர்ஸ் வந்து வேலை செய்யும்போது எங்களோட பிறந்த நாளுக்கு வந்து அவங்க ரொம்ப டயர்டாக தான் இருப்பாங்க. அப்பாவை பார்த்து எவ்வளோ எங்களுக்காக வந்து கஷ்டப்படுறாங்க அது பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என் கூட இருக்கிறது மிஸ்டர் என்டோன், அவர் மிஸ்டர் ஜோசப்போட ஃப்ரெண்ட். அவரும் இந்த ஃபுட்கார்ட்டில் தான் கடை வச்சுருக்காங்க. எனக்கு சொப்பதே Now they've tried this new dish. It's called bihun biryani. Just want you to try it and see what you think about it. Okay. Wow, it's different from the usual bihun. Because usually the bihun, I would say that it's only red color. Yeah. But this one is, it's not red color. Yeah. And then there's the biryani flavor. Let me try a piece of this. Oh, sure. Then, yes, the meat is very flavorful as well. Yeah. Very nice. Okay. Something different, unique. You know what? The fact that you're taking 3 spoons right now, I'm assuming that it's a hit. How do you know Mr. Joseph? Like, how are your friends? No, I'm a stallholder here, Arkley Muffins. Yes. So, I mean, I walk by here every day or every other day. Mr. Joseph is very friendly. So, that's very important. I mean, to be hawker. You have to be a nice person. If not, it's very hard to succeed, I find. Yes. I wish the best for Mr. Joseph. Awesome. Okay. Thank you so much. புதுசா வேலைக்கு வந்து சேர்ந்த ஷரீனுக்கு மிஸ்டர் ஜோசப் அவருக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்கறாரு. தோசஸோட கத்துக் கொடுக்கறாரு, மசாலா எப்படி செய்யறதுன்னு கத்துக் கொடுக்கறாரு, இன்னைக்கு கத்துக்கிட்ட பீஹூன் பிரியாணி முதற்கொண்டு எப்படி செய்யறது அப்படின்னு கத்துக் கொடுக்கறாரு. ஷரீன் நாளைக்கு அவர் கடைக்கு பக்கத்திலேயே பீஹூன் பிரியாணி போட்டாங்கன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம எப்போதும் போல ஒரு செலிபிரிட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம். அதாவது இந்த டிஜே இந்தியன் குசினுக்கு வந்து ஒரு பிரைட் ஸ்பார்க் தேவை, ஒரு ஸ்பார்க்கல் தேவை, ஒரு பிக்சி தேவை. இவங்க வந்து அவங்களோட புன்னகையில் இருக்கிற மேஜிக்கை எல்லா இடத்துலையும் பரவி அப்படியே ஆட்கள் அப்படியே அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற வகையில் நம்ம ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க வேற யாரும் இல்லை, என்னன்னு தெரியும் அந்த சீன சாப்பாடு எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஃபைவ் ஸ்பைஸ். ஓகே, நான் தெரிஞ்ச ஸ்பைஸ் சொல்றேன், நீங்க எல்லாம் கழிச்சிடுவீங்களா? ஓகே, ஃபெனல் சீட்ஸ். ஃபெனல் சீட்ஸ் கரெக்ட். இல்ல இல்ல. ஓகே, ப்ளாக் பெப்பர். ஆமா. சின்னமன். சின்னமன். ஆமா. க்ளோவர். க்ளோவர். க்ளோவ்ஸ். ஆமா. க்ளோவ் வாயில போட்டா சாப்பிட்டா கசக்குமா? அது பிரியாணில தான் இருக்குமே. ஏலக்காய். ஆ, ஏலக்காய். பியூட்டிஃபுல். ஆனா இல்ல. ஸ்பானிஷ் என்பது சரியான பதில். ஆனா நீங்க இத்தனை தவறான பதில்களை சொல்லி அதை சொன்னனால நீங்க ஒரு சாக்லேட் சாப்பிட்டு ஒரு பைட் சில்லி நீங்க எடுத்து ஆகணும். பியூட்டிஃபுல். பிரியாணி ஒரிஜினலா எங்க இருந்து வந்துச்சு? இந்தியா. ஆக்சுவலி அது இந்தியால இருந்து வரல, இட்ஸ் அ பர்ஷியன் டிஷ். ஓ, இப்ப இந்த சின்ன கேம்ஸ்க்கு அப்புறம் நாம என்ன பண்றோம், அங்கிளோட ஷாப்ல வந்து இன்னைக்கு புதுசா ஒரு டிஷ் செஃப் பாலா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை நாம எடுத்து என் மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கறத உட்காந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. மிஸ்டர் ஜோசப்போ ஷரீனோ சேர்ந்து செஞ்ச இந்த பீஹூன் பிரியாணியை பேக்கெட் பண்ணி சுத்தவட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நாம போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கேட்டு இந்த டிஷ்ஷை ப்ரொமோட் பண்றத பிளான் பண்ணிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சபடி பெரிய ஹிட் தான் நினைக்கிறேன்.
இதை கஷ்டப்பட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீ சாப்பிட்டு பார்க்கலனா ரொம்ப தப்பாயிரும். ஆஃப் கோர்ஸ் ப்ளீஸ் டேக் அ மவுத் அண்ட் ட்ரை. ஓகே. கொஞ்ச நேரம் ஆகுதுல்ல அந்த டேஸ்ட் பிரியாணி மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி பிரியாணி மாதிரி இருக்கு. டேஸ்ட் அண்ட் கலர் இந்த டிஷ் பத்தி சுத்தவட்டாரத்துல பிரபலமாக்கினா மட்டும் போதுமா எல்லாருக்கும் தெரிய வேணா அதனாலதான் எங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் சரி அங்கிள் நம்மளோட நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சில பாட்டு கிஃப்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை ஸோ சென்னை ட்ரேடிங்ஸ் வந்து உங்களுக்கு சில மளிகை சாமான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதை கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அண்ட் ஈகோ விபேக் அப்படிங்கிற பிராண்ட் வந்து உங்களுக்கு 500 பயோடிகிரேடபிள் தட்டுகள் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த மானிட்டர் ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அந்த பீஹுன் பிரியாணிலேருந்து உங்கள் சீஸ் பரோட்டாலேருந்து எல்லாமே அதோடைய ப்ரைஸ் உட்பட அங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ அது இருக்கிறனால எல்லாருக்குமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நிறைய பேர் உங்கள் கடைக்கு வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அண்ட் சஜஷன் பாக்ஸ் இருக்குது ஒரு கியூஆர் கோட் இருக்குது ஸோ இன்கேஸ் மக்களுக்கு வந்து உங்கள் கடையில் இனிமேல் ஏதாவது பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த சஜஷன் எழுதி போடலாம் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் கடையை நீங்கள் மேலும் மேலும் மேம்படுத்தலாம் ஸோ இது பிளஸ் அந்த புது பீஹுன் பிரியாணி இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பீஹுன் பிரியாணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதை நான் கண்டிப்பாக அது வந்து சீனர்களுக்கு ரொம்ப விருப்பப்படுவேன் இதோடு இல்லாமல் சீனர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியர்களையும் நான் அந்த பீஹுன் பிரியாணியில் இழுத்துருவேன் இதனால நிறைய பேர் வருவாங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு மேல மேல நிறைய சக்சஸ் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அதை சொல்லி இதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் கூட சீக்கிரம் உங்களை வந்து நான் பார்க்குறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே நன்றி பாய் பாய் நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு என் பக்கத்துல அந்த ஸ்மைலிங் பியூட்டிஸ் ரெண்டு பேரும் நிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த பிள்ளை வந்து நால்புறம் பரோட்டால கேசரியா செஞ்சு ரொம்ப களைச்சு போயிருக்காங்க எப்படி இருந்துச்சு ஒரு கிச்சன்ல ப்ரொஃபஷனலா வேலை செய்யறது எப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது அங்கிள் ஜோசப் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தாங்க அப்படியா என்ன கத்து கொடுத்தாரு சமைக்கிறது அந்த எஸ்பெஷலி பிரியாணி பிஹின் எப்படி செய்யுது சில விஷயங்கள் எப்படி வெட்டுறது அவரோட ஸ்பெஷல் ரெசிபிஸை கொஞ்சம் சொல்லி தந்தாரு திருப்பி பிளாட்டா போட்டேன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அதை தவிர்த்து எனக்கு ஏழைக்குமே சொந்தமாக இந்த மாதிரி காலத்தில் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கணும் இந்த மாதிரி ஒரு லெகசி கண்டினியூ பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை என் மனசு பஞ்சிருக்கு ஓகே ஆன்லைன் பிஸ்னஸ்லேருந்து இங்கே ஒரு கடை வச்சு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு விக்கி ஐ ஹேவ் எ க்வெஸ்சன் ஃபார் யூ இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும்போதே ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் இப்போ உங்களுடைய பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி பிஸ்னஸ்க்கோ இல்லை ஹாக்கர்ஸ்க்கோ ஃப்ரீயாக விளம்பரம் கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பர்சனலி எனக்கு என்னன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் சில பேர் வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்க்காக அப்போ தான் அவங்களால வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ அதனால அது அது அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மற்றவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தினால ஹெல்ப் பண்ணலாமே உதவலாமே அது அப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் வளருமே அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க எனக்கு பர்சனலி வந்து இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வரும்போது எனக்கு மொதல் அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கணும் ஸோ என் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் எது போட்டாலும் எனக்கு பிடிச்சி எனக்கு வேலைக்காகிற ஒரு விஷயம் தான் நான் வந்து ஸோ என்னதான் நம்ம சோஷியல் மீடியா யுக்திகள் பயன்படுத்தினாலும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பெரிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இன்ஸ்பயர்ட் ஆனாலுமே உங்களோட துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும்னா மார்க்கெட் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் அங்கிள் ஜோசப் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மார்க்கெட் யார் அவங்க என்ன மாதிரியான டெமோகிராஃபிக்கில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இப்படிங்கிறத நீங்கள் நல்லா நுணுக்கமாக நிறையா ஹோம்ஒர்க் செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சால் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் உங்களுடைய சக்சஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரே பொது நலக்கருத்துடன் நான் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் இது உதயம் சீசன் 3 அதே மாதிரியே யாரும் கடை இருக்கிறாங்க அந்த கடையை போய் அவங்க போய் கடையை கஸ்டமர் எப்படி வர்றாங்க எப்படி இருக்காங்க நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அந்த ரெண்டல் கட்ட முடியுமா ஏன்னா இதில் தண்ணி காசு கட்டணும் கரண்ட் காசு கட்டணும் எல்லாம் கட்டணும் நம்ம யாரையாவது இனிமேல் வேலைக்கு வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு எப்படி கவர் பண்ண முடியும் அப்படின்னு அதெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா
உண்மையிலே இந்த மாதிரியான ஸ்டால் வந்து என்னைக்குமே அழியாது.